மலேசியாவில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரெசிபி நாசி கோரிங். அதையே நம்ம ஊர் ஸ்டைலில் நமக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப சுவையாக கொஞ்சம் வித்தியாசமாக எப்படி செய்யறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இப்போ முதல்ல அரிசி ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் சரியாக 250 கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருந்தேன். அதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து சரியாக 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இருக்கட்டும். ஸோ இப்போ ஒரு சாஸ் பேனில் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்துருங்க. தண்ணீர் நல்லா கொதிச்சு வந்த பிறகு நம்ம ஊற வச்சு கழுவி சுத்தம் பண்ணி எடுத்த 250 கிராம் பாஸ்மதி ரைஸை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. அரிசி சேர்த்ததும் தண்ணீர் நல்லா கொதிச்சு வரும்ல, இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம். அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரத்துக்கு கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. அரிசி ரொம்ப குக்காக கூடாது, ஒரு 70% வெந்து வந்தால் போதும். ஸோ ஒரு மிதமான தீயிலையே ஒரு 3 அல்லது 4 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். அல்லது நீங்கள் வாங்கியிருக்க பாஸ்மதி ரைஸ் பொறுத்தது. இப்போ பாருங்கள், அரிசி சரியாக ஒரு 70% வெந்திருக்கு. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் குழஞ்சி போகாமல் சரியாக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபில்டர் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டிட்டு நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா அந்த சூட்லேயே நல்லா வேகிறதுக்கும் அல்லது ஒன்றோட ஒன்று ஒட்டுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ தண்ணீர் நல்லா வடித்த பிறகு இந்த மாதிரி ஒரு கிச்சன் டவல் டிஷ்யூ இருக்குல்ல, ஸோ அதில் இந்த மாதிரி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அப்படியே வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அப்போ தான் ஈரப்பதம் இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், சரியாக 10 நிமிஷத்தில் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் ஈரப்பதம் இல்லாமல் ரொம்ப சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. கைகளில் கூட ஈரப்பதம் இல்லாமல் இருக்குது. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது சில காய்கறிகள் எடுத்திருக்கேன். இதை இப்போ நல்லா கழுவி சுத்தம் பண்ணி கிருமிகள் இல்லாமல் சுத்தம் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாக க்ளீன் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு பியூரிஃபை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக கொஞ்சம் கூட கிருமிகள் இல்லாமல் சுத்தம் பண்ணி வரும். நம்ம நார்மலாக கடைகளில் வாங்கக்கூடிய பழங்கள், காய்கறிகள் அண்ட் மீட், சிக்கன், மட்டன், ஃபிஷ், இந்த மாதிரி நம்ம உணவுப் பொருட்கள் எதுவாக இருந்தாலுமே நம்ம நார்மல் வாட்டரில் கழுவிட்டு ஸ்டோர் பண்ணுவோம் அண்ட் அதே மாதிரியே சமைப்போம். ஆனால் அதெல்லாம் எந்தளவுக்கு நம்ம கிருமிகளை அழிக்கும், எந்தளவுக்கு க்ளீனாக க்ளீன் பண்ணுவோம் அப்படின்ட்டு நமக்கு தெரியாது. ஸோ அதற்காகவே அதுவும் குறிப்பாக இந்த டயத்தில், இந்த கொரோனா டயத்தில் வந்து நம்ம வெளியிலேருந்து வாங்கிட்டு வர உணவுப் பொருட்களை வந்து எவ்வளோ பேர் கை மாறி வருது, அதில் என்னென்ன கிருமிகள், என்னென்ன வைரஸ் இருக்குது அப்படின்ட்டு நமக்கு கெஸ் பண்ண முடியாது. ஸோ நார்மல் வாட்டரில் க்ளீன் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு பியூரிஃபையர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா 100% ரொம்ப க்ளீனாக நேச்சுரலாக சுத்தமாகும். உங்களுடைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அண்ட் மீட் வகைகள் எதுவாக இருந்தாலுமே அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே மெயின்டைன் பண்ணலாம். அதுக்கு தான் இந்த போன் ஓசோன் அப்படிங்கிற பியூரிஃபையர் எடுத்திருக்கேன். இதில் இந்த மாதிரி கீழே இருந்து ஒரு சிலிக்கான் டியூப் மாதிரி வரும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஒயர் நம்ம பிளக்கில் மாட்டிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் வேலை முடிஞ்சிடும். இந்த மாதிரி தான் இருக்குது. இதை நீங்கள் நார்மலாக ஒரு டேபிள் டாப் மேலே வச்சு கூட நீங்கள் க்ளீன் பண்ணலாம். அல்லது வாலில் செவத்தில் வந்து ஹேங் பண்ணிட்டு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம வாட்டர் பியூரிஃபையர்லாம் எப்படி செவத்தில் வந்து ஹேங் பண்ணியிருப்போம்ல, கீழே டியூப் மாதிரி வரும்ல வேஸ்ட் வாட்டருக்கு, ஸோ அதே மாதிரி தான் மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டியூப் மூலியமாக நீங்கள் வந்து அந்த வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வாலில் ஹேங் பண்ணுறதுக்கு பின்னால் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பவுலில் நான் கொஞ்சம் தண்ணீர் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் க்ளீன் பண்ணக்கூடிய காய்கறிகள், பழங்கள், மீட் எதுவாக இருந்தாலும் ஓகே தான், அதை தண்ணீரில் சேர்த்துருங்க. ஸோ அதில் இந்த சிலிக்கான் டீப்பை வந்து உள்ளே வச்சிடலாம். எடுத்துட்டு ஒயரை வந்து பிளக்கில் மாட்டிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து க்ரீன் கலரில் லைட் வரும். இப்போ இந்த மாதிரி ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிரும், அவ்வளோதான். இதை நீங்கள் மொத்தமாக மார்க்கெட்லேருந்து காய்கறி, பழங்கள், மீட்டெல்லாம் வாங்கிட்டு வரீங்க இல்லையா நிறையா, ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு பவுலில், ஒரு பெரிய பேஸ்கெட்டில் மாற்றிட்டு மொத்தமாக க்ளீன் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏன்னா நார்மலாக நம்ம அப்படியே காய்கறிகள் பழங்கள் ஸ்டோர் பண்ணும்போது அதில் உள்ள கிருமிகள் வந்து ஃபுல்லாகவே அந்த ஃப்ரிட்ஜ் முழுக்க மற்ற பொருட்களையுமே ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம ஸோ நம்ம க்ளீன் பண்ணிட்டு தான் உள்ள வைப்போம். நார்மல் வாட்டரில் க்ளீன் பண்ணுறதை விட இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது 100% க்ளீன் ஆகும். ஸோ அதே மாதிரியே இப்போ நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ண பிறகு இந்த மாதிரி சிலிக்கான் டீப்பை வெளியில் எடுத்துருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் செவத்தில் ஹேங் பண்ணிட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது நார்மலாக ஒரு டேபிள் டாப் மேலே வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா வேலை முடிஞ்சதும் இந்த மாதிரி தனியாக எடுத்து ஒரு கபோர்டில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. போன் ஓசோன் பியூரிஃபயர் கண்டிப்பாக எல்லோருக்குமே பயனுள்ள ஒரு பொருள். அதுவும் இந்த நேரத்தில் வெளியிலேருந்து நம்ம கொண்டு வரக்கூடிய உணவுப் பொருட்களில் என்னென்ன கிருமிகள் இருக்குது அப்படின்ட்டு நமக்கே தெரியாத இந்த மாதிரி காலகட்டத்தில் எல்லோரும் வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள், தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. ஓகே, அந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்த காய்கறிகளெல்லாம் இப்போ ரொம்ப சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ இதை நமக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த மாதிரி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்த காய்கறிகளை இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கெல்லாம் எப்படி கட் பண்ணுவோமா, குட்டி குட்டியாக க்யூப் ஷேப்பில் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ காய்கறிகள் ரெடியாக இருக்குது, செய்ய ஆரம்பிக்கலாம். அடுத்த ஸ்டெப், ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துடுறேன். ஆயில் ஹீட் ஆனதும் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்க கொஞ்சம் உருளைக்கிழங்குகளை உள்ளே சேர்த்துடலாம். கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே
தண்ணீர் சேர்க்க வேணாம். தண்ணீர் இல்லாமலே இந்த உருளைக்கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆகி ஃப்ட்டாகி வெந்து வரணும். ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுருங்க, நம்ம பிறகு கடைசியாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய அகலமான பாத்திரம் எடுத்துருக்கேன், அதில் இப்போது 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம். கூடவே 2 அல்லது 3 டேபிள்ஸ்பூன் பட்டர் வெண்ணெய் சேர்த்துறேன். வெண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் முழுவதுமே ஆயிலில் கூட செய்யலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 5 பூண்டு பற்களை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு மீடியம் ஹை ஃப்ளேம்லேயே பூண்டு நல்லா வறுபட்டு வரட்டும். இப்போ பூண்டு நல்லா வாசமாக வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு முட்டை சேர்க்குறேன். நீங்கள் வெஜிடேரியன் முட்டை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா முட்டையை மட்டும் இந்த ரெசிபிலேருந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி முட்டை குட்டி குட்டியாக நல்லா தனித்தனியாக வெந்து வந்த பிறகு இப்போ இதில் பன்னீர் சேர்க்கலாம். பன்னீருக்கு பதிலாக நீங்கள் சிக்கன் கூட குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்க்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மலேசியா நாசிக் கோரிங்லலாம் தோஃபு அப்படிங்கிற ஒன்று சேர்ப்பாங்க, அதாவது சோயாபீன் பால் இருக்குல்ல, ஸோ அதுலேருந்து செய்யக்கூடிய பன்னீர் மாதிரியான ஒரு பொருள் தான் அது. ஸோ அது சேர்த்து செய்வாங்க. நம்ம ஊரில் அது கிடைக்காது. ஸோ நம்ம பன்னீர் சேர்த்து செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி முட்டை பன்னீர் எல்லாம் ஓரளவுக்கு அந்த ஆயில் பட்டரில் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துட்டுருக்கு. இப்போ இதில் காய்கறிகள் சேர்க்கலாம். இந்த மாதிரி கட் பண்ண கொஞ்சம் முட்டைக்கோஸ் சேர்த்துடலாம். கூடவே கேப்சிக்கம் குடை மிளகாய், இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ண கொஞ்சம் பீன்ஸ், கூடவே கேரட் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துடலாம். சுகர் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா அப்போ தான் அந்த காய்கறிகள் உள்ள அந்த ஃப்ரெஷ்ஷான கலர் அப்படியே இருக்கும். சுகர் சேர்க்கலைன்னா வெந்த காய்கறிகள் எப்படி நிறம் மாறுமோ அது மாதிரி நிறம் மாறிடும். ஸோ அந்த பீன்ஸ் கேரட் கேப்சிகம் எல்லாம் அதே கலரில் கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னா சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு மீடியம் ஹை ஃப்ளேம்லேயே கலந்து விட்டுருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஃபுல் அண்ட் ஃபுல் நாசிகோரிங் ஸ்டைல் கிடையாது, நம்ம ஊர் ஸ்டைலையும் கொஞ்சம் சேர்த்து செஞ்சுருக்கேன். நமக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்ட்டு மலேசியன் ரெசிபி நாசிகோரிங் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. நாசி அப்படின்னா சாதம் ரைஸ் அதை தான் சொல்லுவாங்க. கோரிங் அப்படின்னா ஃப்ரை பண்ணுறது வறுக்கிறது தான் சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஊர் ஃப்ரைட் ரைஸ் அதுதான் மலேசியா பாஷையில் நாசிகோரிங் சொல்கிறாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. இதுதான் எல்லாமே ஒரே நேம் தான், ஒரே மாதிரி மெத்தட் தான். ஸோ அவங்க ஸ்டைலில் கொஞ்சம் வித்தியாசம் அவங்க செய்வாங்க, அதையே நம்ம ஊர் ஸ்டைலில் நமக்கு பிடிச்ச மாதிரி நான் எனக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். அவ்வளோதான், இது ஃபுல் அண்ட் ஃபுல் மலேசிய ரெசிபி கிடையாது, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் செஞ்ச ஒரு ரெசிபி. இப்போ காய்கறிகள் ஓரளவுக்கு லேசாக அந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஃப்ரைட் ரைஸ் நாசிகோரிங் எல்லாத்துக்குமே அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியம் ஹை ஃப்ளேம் ஹை ஃப்ளேம் அந்த மாதிரி அதிகமான டெம்பரேச்சர்லேயே நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ இதில் சோயா சாஸ் கொஞ்சம் சேர்க்குறேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. நான் ஏற்கனவே ரைஸ் குக் பண்ணும்போது உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி மீடியம் ஹை ஃப்ளேம்லேயே கலந்து விட்டுருங்க. காய்கறிகள் ரொம்ப குக் ஆகிடக்கூடாது, அந்த கிறிஸ்பினஸ் இருக்குல்ல அப்போவே நம்ம சாதம் சேர்க்கணும். மலேசியாவில் சம்பல் அப்படின்னு ஒன்று கிடைக்கும், நம்ம வீட்டிலேயே கூட செய்யலாம். மிளகாய் எல்லாம் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு சம்பல் அப்படின்ட்டு, ஸோ அதை சேர்த்து செய்வாங்க. நான் இன்றைக்கி அதை வந்து இக்னோர் பண்ணியிருக்கேன், நான் சேர்க்கலை. நம்ம ஊர் ஸ்டைலே நான் எனக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த மாதிரி ஓரளவுக்கு காய்கறிகள் நல்லா வறுத்து நல்லா குக் பண்ண பிறகு இப்போ இதில் ரைஸ் சேர்க்கலாம். சேர்த்துட்டு ஒரு மீடியம் ஹை ஃப்ளேம் அல்லது ஹை ஃப்ளேம்லேயே நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த காய்கறிகள் கூட இந்த ரைஸ் நல்லா கலந்து வரணும். ஸோ ஒரு மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டே கலந்து விட்டுருங்க. எப்போதுமே இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் நாசிகோரிங் எதுவாக இருந்தாலுமே சாதம் போட்டு கலந்துட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணக்கூடாது. அப்போ வந்து நார்மலான ஒரு வெஜிடபிள் ரைஸ் வெஜிடபிள் புலாவ் ஒரு வெஜிடபிள் பிரியாணி மாதிரி அந்த சாஃப்ட்னஸில் இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் நாசிகோரிங் அப்படின்னாவே உங்களுக்கு வந்து அந்த ரைஸ் அந்த சாதமும் கூட கொஞ்சம் ஃப்ரை ஆகி வரணும். ஸோ ஒரு மீடியம் ஹை ஃப்ளேம் அல்லது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் கொஞ்சம் அப்படியே லேசாக கலந்து விடுங்க. ரொம்ப கலக்க வேணாம், அரிசி உடஞ்சிடும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ இதில் நம்ம ஆரம்பத்தில் வறுத்து எடுத்த உருளைக்கிழங்குகளை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பொதுவாக நாம் செய்யக்கூடிய ஃப்ரைட் ரைஸ்க்கெல்லாம் ரைஸ் அரிசி எவ்வளோ அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவு காய்கறிகள் சேர்க்கணும். இப்போ 250 கிராம் அரிசி எடுத்தீங்கன்னா அதே அளவு 250 கிராம் காய்கறிகள், எல்லா காயும் சேர்த்து 250 கிராம் அந்த அளவுக்கு சேர்த்துக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக எல்லாமே கலந்து இருக்கும், இல்லைனா சாதம் அதிகமாக இருக்கும், இல்லாத காய்கறிகள் அதிகமாக போயிடும். ஸோ இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்கள் அந்த அரிசியும் நல்லா ஃப்ரை ஆகி ரொம்ப சூப்பராக உதிரி உதிரியாக அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கும் போதே உணர முடியும் எந்த அளவுக்கு அந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த அளவுக்கு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே கலந்து விட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ண போகிறது முழுக்க முழுக்க மலேசியன் ஸ்டைலில் தான். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் நாசிகோரிங்க வந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் கொடுத்துருங்க. இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டில் கவுத்து போட்டுறலாம். இதோ இந்த மாதிரி. இதுக்கு மேலே ஒரு மலேசியன் டச், அதுக்கு இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு 1 முட்டையை இந்த மாதிரி உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மேலே கொஞ்சமாக மிளகாய்த்தூள் மிளகுத்தூள் அல்லது உப்பு தேவையான உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் மிளகாய்த்தூள் மட்டும் சேர்க்குறேன். நம்ம ஆஃப் பாயில் எல்லாம் செய்வோம்ல அது மாதிரி தான் பிரட்டி போட வேணாம். முட்டை லேசாக வெந்து வரும்போது இதை அப்படியே எடுத்து நம்ம ரைஸ் எடுத்துருந்தோம் இல்லையா அது மேலே வச்சுருங்க.
இதுதான் மலேசியன் ஸ்டைல். மலேசியாவில் நாசி கோரிங் அப்படி கேட்டாவே இந்த எஃபெக்டை தான் கொடுப்பாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், நாசி கோரிங் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஃப்ரைட் ரைஸ் தான். நாசினா அரிசி, கோரிங்னா வறுக்கிறது, ஸோ ஃப்ரைட் ரைஸ் அவ்வளோதான். அவங்க ஊர் ஸ்டைலில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பொருட்கள் சேர்த்து, அங்கே கிடைக்கக்கூடிய பொருட்கள் சேர்த்து அவங்க ஃப்ளேவரில் செய்வாங்க. நான் அதையே நம்ம ஊர் ஸ்டைலில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ரொம்ப சுவையாக செஞ்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, கண்டிப்பாக வித்தியாசமாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரைட் ரைஸ் பிடிச்ச எல்லோருக்குமே இதுவும் பிடிக்கும், ஏன்னா ஃப்ரைட் ரைஸ்க்கும் இருக்கும் பெருசாக எந்த வித்தியாசமும் இல்லை. நம்ம சர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி மலேசியன் ஸ்டைலில் சர்வ் பண்ணிங்கன்னா குழந்தைகள் ரொம்ப ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த சுவையான மலேசியன் ரெசிபி நாசிக்கோரிங் அல்லது நம்ம ஊர் ஸ்டைலில் ஃப்ரைட் ரைஸ் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.